நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நம்ம பையன் ரொம்ப நல்லவங்க. நம்ம சுஹானா எவ்வளவு ஒரு அப்பாவே இல்ல. அவங்களுக்கு ஏன் இப்படி நடக்குது? ஆண்டவன் எப்பவும் நல்லவங்களை தாமா சோதிப்பான். நல்லவங்களை சோதிக்கிறதே ஆண்டவனோட வேலையா போச்சு. என்னங்க என்னங்க நீங்க பாக்குறீங்களே, சுஹானா எவ்வளவு மாறி போயிட்டா. எல்லார்கிட்டையும் எப்படி நடந்துக்கிறானே. அது மட்டும் இல்லாம நம்ம ஈஷான் மேல அவ உயிரையே வச்சிருக்காங்க. இன்னைக்கு நான் ரெண்டாவது தடவையா அந்த கடவுள் மேல ரொம்ப கோவத்துல இருக்கேன். முதல் தடவை பெரிய அண்ணன் அண்ணியை விட்டுட்டு போனப்போ கோவப்பட்டேன். இன்னைக்கு அந்த கடவுள் நம்ம பசங்களை கஷ்டப்படுத்துறதுக்காக கோவப்படுறேன். அப்படிலாம் இல்லைங்க. இத பாருங்க, கடவுள் மேல கோவப்படக்கூடாது. கடவுள் கிட்ட நம்ம பிரச்சனை தீரணும்னு வேண்டிக்கணும். ஒரு ரிப்போர்ட், நாளைக்கு வரப்போற ரிப்போர்ட் நம்ம குடும்பத்தோட சந்தோஷத்தையே கெடுக்க வாய்ப்பு இருக்கு. நான் ஒண்ணு மட்டும் சொல்றேங்க, ஈஷானும் சுஹானாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப விரும்புறாங்க. நீங்க வேணா பாருங்களேன், அவங்க காதல் அவங்க கிட்ட இருந்து அவங்கள நிச்சயமா பிரிக்காது. கடவுளும் அதையே நினைச்சா சந்தோஷம். நாளைக்கு ஈஷான் கூட ஹாஸ்பிட்டலுக்கு நீங்களும் போவீங்களே, ஏன்னா அவன் தனியா போக வேண்டான்னு நினைக்கிறேன். ராணு, நான் அவனோட அப்பா. இந்த மாதிரி நிலைமையில அவனை எப்படி தனியா போக விடுவேன்? கண்டிப்பா நானும் அவன் கூட போவேன், அவன் கூடவே இருப்பேன். நான் சரி வா, நம்ம அண்ணிக்கிட்ட போய் பேசுவோம். இந்த மாதிரி நேரத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலா இருக்க வேண்டியது அவசியம். வாங்க. வா. என்ன பண்றது, தூக்கமே வர மாட்டேங்குது. நாளைக்கு சுகானாவோட ரிப்போர்ட் வரப்போகுது. நீ என்ன மௌன விரதம் இருக்கியா? ஏதாவது சொல்ல. நான் என்ன சொல்றது, ஏற்கனவே நான் இல்ல இல்ல, அந்த மாதிரி எதுவும் நடக்க கூடாது கடவுளே. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இந்த ரஜினி. ஒண்ணும் ஆகாது. இந்த நேரத்தில் யாரு? என்ன விஷயம்? ஆமா, நீங்க தூங்கிட்டீங்களா? பயமுறுத்திட்டடா. அண்ணா, அது வந்து எனக்கு தூக்கமும் வரல பயமாவும் இருந்துச்சு, அதனால அண்ணா ப்ளீஸ், இன்னைக்கு நைட் மட்டும் நாங்க இங்கேயே தூங்கிடுறோமே. நான் என்னக்கா பண்ணுவேன், இவர் சுகானாவை நினைச்சு ரொம்பவும் கவலைப்படுறாருக்கா. இவரை சமாதானப்படுத்தவே முடியல, அதனாலதான்க்கா நாங்க ரெண்டு பேரும் உங்க ரூமுக்கு வந்துட்டோம். பரவாயில்ல, அதனால என்ன இருக்கு, நாங்களும் அதே நிலைமையில தான் இருக்கோம். சிசர் வா வா. அண்ணா, எனக்கு என்ன தோணுதுன்னா, சுஹானாவையும் ஈஷானியும் இந்த நேரத்துல தனியா விடக்கூடாது. இல்ல இல்ல இலேஷ், இன்னைக்கு ஒரு நாள் அவங்களை தனியா விட்டுலாம். புரிஞ்சதுல நிஷா, நாளைக்கு நான் வேலைக்கு போக மாட்டேன். நீ என்ன சொன்னாலும் சரி, கோச்சிக்கிட்டாலும் சரி. இலேஷ், நாளைக்கு நம்ம யாரும் எங்கேயும் போக வேண்டாம். சுஹானாவோட ரிப்போர்ட்ஸ் வர வரைக்கும் நாம எல்லாரும் சுகானா கூடவே இருக்கலாம். அண்ணா, அதாவது ஒருவேளை ரிப்போர்ட்ல அது இதுன்னு இருக்குன்னு வந்தாலும் நாம அதுக்கு கண்டிப்பா அப்ப கூட டியூமருக்கு நாம ட்ரீட்மென்ட் எடுத்து தானே ஆகணும். ஆபரேஷனோ இல்ல மருந்தாலயோ அத நிச்சயமா குணப்படுத்திடலாம். அண்ணா, ஒருவேளை அப்படியே அவளுக்கு சரியாகலினா?
சஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஸ்டர் குதவும் செங்கதிர் வேலோன். காக்க காக்க கதிர்வேல் காக்க, நோக்க நோக்க நொடியில் நோக்க, பாக்க பாக்க பாவம் பொடிபட, பில்லி சூனியம் பெரும்பகை அகல, வல்ல பூதம் வலாட்டிக பேய்கள் அல்லல் படுத்தும் அடங்கா முனியும், பிள்ளைகள் தின்னும் புழக்கடை பேய்களும், எனக்கு முழு நம்பிக்கை இருக்குப்பா, என் அக்காவுக்கு எதுவும் ஆகாது. எந்த ஒரு மனுஷனும் யார் மேலேயும் அதிக அன்பு செலுத்தக்கூடாது. ஆனா இதெல்லாம் சாத்தியம் இல்ல. வீட்டில் இருக்கிறவங்க தன்னுடைய பேரப்புள்ள மேலேயும் குழந்தைங்க மேலேயும் அன்பு காட்டாம எப்படி இருக்க முடியும்? ரொம்ப நேரம் ஆயிடுச்சுங்க, போய் தூங்குங்க. எவ்வளவு நேரம் தான் அந்த புத்தகத்தை படிச்சுட்டு இருப்பீங்க? நீ என்ன தூங்காம முழிச்சுக்கிட்டு இருக்க? முதல்ல நீ படுத்து தூங்க. எனக்கு தூக்கம் வந்தாதானே தூங்க முடியும். கண்ணை மூடினேன்னு சொன்ன என் கண்ணுக்குள்ள இஷான் சுகானா இவங்க ரெண்டு பேரோட முகம்தான் வந்துகிட்டு இருக்கு. பாவம் நம்ம பொண்ணு சுஹானா, துள்ளி குதிச்சு விளையாடுற வயசு அவளுக்கு. கடவுள் பெரிய குடும்பக்காரன் தான், அவ தலையெழுத்து எப்படி அமைச்சிருக்கான்னு தெரியல. உங்கள் விஜய். திருச்சியிலிருந்து லதா, சுதா, ராதா, கீதா. ராமநாதபுரத்திலிருந்து ரஞ்சித், ராஜு. மகாபலிபுரத்திலிருந்து ரேணுகா, கிருஷ்ணா மற்றும் செந்தில். உங்கள் விருப்பமான பாடல் இதோ. Thank you.
வீரமும் உன்னை பிரிய மாட்டேன் சத்தியம் இந்த தூணைவியே அன்பு மனைவியே எந்த தூணைவியே அன்பு மனைவியே
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹாஸ்பிட்டலுக்கு எத்தனை மணிக்கு போகணும்? 11 மணிக்குப்பா. 11? நான் உங்களுக்காக டீ கொண்டு வரேன். இத பார்ப்பா, நானும் கூட வரேன். நானும் வரேன். அப்பா வேண்டாம், நீங்க போக கூடாது. நான் ஏன் வரக்கூடாது? நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? என்னால எதையோ பொறுத்துக்க முடியாதுன்னு நினைக்கிறியா? தாத்தா சொல்றது கேளுங்க. என்ன பேச்சு பேசுறா இவ? ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க தாத்தா. ஆமா தாத்தா, இன்னைக்கு எதை பத்தியும் தப்பா யோசிக்க வேண்டாம். சித்தப்பா, நான் உங்க கூட வரேன். சித்தப்பா, நானும் ரெடி ஆகி வந்துடுறேன். ஏய், நாம என்ன பிக்னிக்கா போறோம்? எல்லாரும் சேர்ந்து போறதுக்கு நான் தான் போறேன்ல. எல்லாரும் வராங்களா? இஷான் கூட நான் தான் போறேன்ல. ஏங்க இப்படி கோவப்படுறீங்க? அவங்களும் வரட்டுமே, விடுங்களே. அக்கா, ஆலோக் சொல்றது கரெக்ட் தான். ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாரும் போக வேண்டிய அவசியம் கிடையாது. சரிங்க அக்கா. ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க? அப்பா, இஷான் அவ தூங்கிட்டு இருக்கா. நல்லா தூங்கிட்டு தான் எழுப்பல. பெரியமா எழுப்பவா? இல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அவகிட்ட சொல்லிட்டா போகணும். நீ ஒன்றும் குழப்பமாகாத ஈஷான். ஒருவேளை கிளம்புறதுக்கு முன்னாடி அவகிட்ட பேசிட்டு போகணும்னு உனக்கு ஆசை இருந்தா தாராளமா நீ அவளை எழுப்பலாம். மற்றபடி உன் இஷ்டப்படியே செய்ப்பா. என்ன ஈஷான், நீ ஒரு விஷயம் சொல்லு. எழுப்புறது உன்னோட டியூட்டி தானே? அப்ப நீயே எழுப்பு, நாங்க போய் எழுப்ப முடியுமா என்ன? அப்புறம் அவளை எழுப்பிட்டோங்கிற கோபத்துல பிளேட்டை உடைச்சிட்டானா? அப்புறம் ப்ராப்ளம் ஆயிடுமே. மாமா இப்பதான் புது டின்னர் செட் வாங்கியிருக்காரு. இப்பதானா? 5 வருஷத்துக்கு முன்னாடி. பரவாயில்ல, தூங்கட்டும். அவ பாவம் ராத்திரி ஃபுல்லா தூங்காமலே இருந்தா. காலையில தான் அவ தூங்கினாலே. அப்படின்னா நீங்களும் நைட் முழுக்க தூங்கலல்ல? ராத்திரி முழுக்க நீங்களும் தூங்கவே இல்லல்ல? நீங்க கூட தூங்கலல்ல தாத்தா? மா, எனக்கு நல்லா தெரியும் இந்த வீட்டில் இருக்கிற யாருமே நேற்று ராத்திரி தூங்கல. ஈஷான், கடவுள் மேல நம்பிக்கை வச்சு கிளம்பு. அப்புறம் மனசை எந்த மாதிரி அபசகுணமாவும் நினைக்காத. அம்மா, என் மனசுல ஏதோ நல்லதா படுதுமா? இன்னைக்கு எதுவுமே தப்பா நடக்காதுன்னு தோணுதுமா? எல்லாம் சரியாயிடும். ஆமாக்கும், நிச்சயமா அவளுக்கு ஒன்றும் ஆகாது. உன்னோட கார்ல தான் வரப்போறேன். காரை ஓட்ட போறது நீதான். இஷான், விபூதி, வரோ. இஷிகா, என்னது தர்ஷிகா?